1 லட்சம் ரூபாய் செலுத்தினால் மாதம் 30,000 ரூபாய் வழங்குவதாக கூறி மக்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரில் தலைமறைவாக உள்ள ஆருத்ரா நிதி நிறுவன இயக்குநர் மற்றும் நிர்வாகிகளை கைது செய்ய 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுல் தர கேட்கலாம். கோகுல், தற்போது ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். பொதுமக்களிடம் 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டினால் மாதம் 30,000 ரூபாய் வட்டி தருவதாக கவர்ச்சிகரமாக விளம்பரம் செய்து கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்ததாக ஆருத்ரா நிறுவனம் மீது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. கடந்த 24ஆம் தேதி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஆருத்ரா நிறுவனத்துடைய தொடர்புடைய 26 இடங்களில் தமிழகத்தில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டது. சென்னை நெல்சன் மாணிக்கம் சாலையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திலும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் சுமார் 3,41,00,000 ரூபாய் ரொக்கப்பணமானது கைப்பற்றப்பட்டது. அதே போல அந்த நிறுவனத்துடைய 11 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அந்த நிறுவனத்துடைய இயக்குநர்கள் 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். அதில் பாஸ்கர் மற்றும் மோகன் பாபு என்ற 2 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் மீதம் 6 பேரை கைது செய்வதற்கு 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல பாதிக்கப்பட்ட மக்களிடம் புகார் வாங்கி இது குறித்து விசாரணை நடத்துவதற்காக இந்த தனிப்படைகள்லாம் அமைக்கப்பட்டிருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளார்கள். அதே போல தலைமறைவாக உள்ள 6 மேலாளர்களை காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இந்த தனிப்படை போலீசார் தேடி வருகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் இது குறித்து தகவல் தெரிவித்தால் அவர்களுடைய புகார்களை பெற்றுக்கொண்டு விசாரணை நடத்தப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாலா, நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.